ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்துட்டு சீயக்காய் பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த சமையலும் பார்க்க போகிறதில்லை. அதுக்கு பதில் தேங்காய் வச்சு, அதாவது தேங்காய் பாலை வச்சு தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப தொண்டை கட்டிகிட்ருக்கு, அதனால் சாரி, டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தேங்காய், ஒரு 10 தேங்காய் என்கிட்ட சும்மா இருந்துச்சு, அதில் வந்துட்டு தேங்காய் பால் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய், 10 தேங்காவையும் கட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுறேன் ஜாரில். கட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம நார்மலாக தேங்காய் பால் அரைப்போம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரெக்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் பாலை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு தேங்காய் பாலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறோம். மோஸ்ட்டாகவே வந்துட்டு கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் தேங்காய் எண்ணெய் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு தேங்காய் பாலை வச்சு தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோம் சரிங்களா. இதை வந்துட்டு நான் ரெகுலராக செய்வேன். வீட்டில் நிறைய தேங்காய் மீதி இருக்கும்போது இதை நான் செஞ்சு வச்சுருவேன். ஆனால் ரொம்பலாம் கிடைக்காது, ஒரு 100 75 ml வரைக்கும் தான் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா பியூராக செம்ம ஸ்மெல்லோடு இருக்கும் நம்ம யூஸ் பண்ண ஒரு ஒரு டைமும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா தேங்காவையும் இந்த மாதிரி பால் எடுத்து திப்பியை தனியாக வச்சுருங்க. இந்த திப்பியை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம், உங்கள் செடியில் வந்துட்டு நீங்கள் போட்டு விடலாம். அப்படியே போடக்கூடாது, வெள்ளம் கலந்து நீங்கள் போட்டு விடலாம். அந்த வீடியோவையும் நான் குவாலிட்டி நர்சரி கார்டனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த செட்டு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து தேங்காய் பத்தியெல்லாம் போட்டு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். சுடுத்தண்ணி ஊற்ற வேண்டாம், நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றியே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு குண்டாம் பால் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்துட்டு அடிகனமான கடாய் இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கேஸை பற்ற வச்சு கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சுட்டு இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கை விடாமல் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும், தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கும். அப்போயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னும் இதை பாருங்கள், சுண்டை சுண்டை காயும் சரிங்களா. இப்போ வந்துட்டு தேங்காய் பால் எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த திப்பி மட்டும் திருப்பி வடிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் ஊற்றுறீ, இப்போ கடாய் ஃபுல்லாக ஊற்றுறீங்க அப்படின்னா அது 3/4 கடாய் ஆகும், அடுத்ததுக்கு 1/2 கடாய் ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும், ஹை ஸ்பீட்லேயே வச்சு விடுங்க, நல்லா கொதிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு 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 தேங்காய் பாலெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் போய் இந்த மாதிரி அந்த திப்பி மட்டும் நிற்கும். இந்த பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக எண்ணெய் தெரியுது பாருங்கள், அவ்வளோ வீடே மணமணக்கோங்க, அந்த அளவுக்கு செம்ம வாசனை இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை பாருங்கள், பியூர் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்துட்டு ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வர கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆக இன்னும் நிறைய தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்கு எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும். அப்போது நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் கட் பண்ணதுலேருந்து தேங்காய் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு 2 hours ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. கேஸில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது 3/4 hour கண்டிப்பாக ஆகும். ஸோ ஸ்பீடாக வச்சிங்கன்னா 3/4 hour ஆகும், ஸ்லோவாக வச்சிங்கன்னா 1.5 hours ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த பாருங்கள், எவ்வளோ அழகாக தேங்காய் அந்த திப்பியெல்லாம் தள்ளிட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் மேலே வந்து ரெடியாகி வந்துடும். இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஆறின பிறகு கூட நீங்கள் வந்து எடுத்து ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் ரெடி பண்ணும்போது வீடே செம மணமணக்கோங்க, அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை பயங்கரமாக இருக்கும். இப்போ காசின ஒன்றே தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு,
மீதி தேங்காய் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறணும். அதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து வடிகட்டி தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த திப்பி இருக்குது பாருங்கள், இந்த திப்பியில் வந்துட்டு நிறைய தேங்காய் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி நீங்கள் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் கீழே வச்சுக்கோங்க, ஒரு ஃபில்டர் மேலே வச்சுட்டு டீ போடுறோம் இல்லைங்களா, அந்த ஃபில்டரை மேலே வச்சுட்டு அந்த சக்கியை அப்படியே இழுத்து வந்தீங்கன்னா தேங்காய் கீழே வந்துடும். இதுக்கு கமெண்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்க, 100 ml வெளியே கடையிலேயே வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னா அந்த வீடே மணமணக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் நம்மளே நம்ம ஓன் கையால் தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செக்கில் கொடுத்து ஆட்டுற எண்ணெய் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சென்னையில் வந்துட்டு 290-300 மேலே ஒரு லிட்டர் விற்கிறாங்க தேங்காய். இதே கேரளாவில் வந்துட்டு 190-180 அந்த ரேஞ்சில், இல்லை 200 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. ஸோ அதனால தான் தேங்காய் வீட்டில் இருக்கிற டைம்லே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது. ஸோ இப்போ இந்த திப்பியை நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம், இந்த திப்பியை அதே கடாயில் போட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நின்றுருக்கும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதை ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை டெய்லி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி முகத்தில் கை காலெல்லாம் தடவிட்டு போய் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக முகத்தில் வந்துட்டு எந்த ஒரு பிம்பிள் மார்க்கும் இருக்காது. இல்லை அடிப்பட்ட மார்க் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து க்யூர் பண்ணுவோங்க. தேங்காய் எண்ணெயில் அவ்வளோ ஒரு விட்டமின் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால்லேருந்து எடுத்த தேங்காய் எண்ணெய் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணலாம், வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1.5 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய், கிட்டலாம் போகாது. நீங்கள் இதை செஞ்சுட்டு லைட்டாக கையில் வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள், அந்த கை வந்து செம்ம ஸ்மெல் இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.